யானா சுந்தரேசா, நீ ஏன் சைக்கிள் தொடச்சிட்டு இருக்க? கையை அழுக்காக போறதுரா? எங்க அந்த அடி என் கிருபா? அவனை கூப்பிட்டு தொடச்சு சொல்ல வேண்டியதுதானே? ஏன் அவன் தொடச்சா மட்டும் கையில அழுக்காகாத? அழுக்கோட அழுக்கு சேர்ந்தா தப்பு இல்ல. அவனை அப்பப்ப வேலை வாங்கிட்டே இருக்கணும். இல்ல அவன் எந்த வேலையும் செய்யாம தண்ட சுவர் ஆயிடுவான் அப்படின்னு நீங்க சொல்றீல? சரிதான், சொல்ல வேண்டியதுதான். இதான் வரும். டெய்லி ஒரே கதை படிச்சு படிச்சு போர் அடிக்குது. சரி வேற பாடம் பாப்போம். வேற ஏதாவது கதை சொல்லுங்களே. ஆமா வேற கதை சொல்லுங்க. கதை சொல்லணுமா? சரி, நான் உங்கள மாதிரி சின்ன வயசுல இருந்தப்போ, அதாவது சின்ன கிளாஸ்ல படிச்சப்போ. நீங்க சின்ன வயசுல இருந்தப்போ சின்ன கிளாஸ் தான் படிச்சிருப்பீங்க, பின்ன என்ன பெரிய கிளாஸ் படிச்சிருப்பீங்க? அப்படியா? சரி, நாங்க சின்ன கிளாஸ் படிக்கிறப்போ எங்க டீச்சர் எங்களுக்கு நிறைய நீதி கதைகள் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன். ப்ளீஸ் சொல்லுங்களேன். கதையை கேக்குறப்போ அதுல உள்ள கருத்தை நல்ல மனசுல பதிய வைக்கணும். புரிஞ்சுதா? சொல்லுங்க. ஒரு ஊர்ல நாலு மாடுகள் ஒன்னா இருந்துச்சான். அந்த நாலு மாடுங்களும் ரொம்ப ஒத்துமையா இருந்துச்சான். ஒரு சிங்கம் அந்த மாடுங்களை ரொம்ப நாளாவே அடிச்சு தின ட்ரை பண்ணிச்சான். அந்த சிங்கம் வரும்போதெல்லாம் நாலு மாடுங்களும் ஒன்னா சேர்ந்து அதை முட்டி துரத்திருமா. அப்ப சிங்கத்துக்கு ஒரு நாள் ஒரு நரி ஐடியா கொடுத்துச்சான். நம்ம கோதண்ட சித்தப்பா மாதிரியா? அந்த நரி, நான் போய் அந்த மாடுங்களோட ஒத்துமையை கெடுத்து அதை தனித்தனியா பிரிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாடுங்களை கடிச்சு திங்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சுடுதான். கருத்து வேறுபாட்டோட பிரிஞ்ச மாடுகளை அந்த சிங்கம் நரியோட உதவியோட போய் அடிச்சு தின்னுடுத்தான். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன கருத்து புரியுறது? சிங்கமும் நரியும் ஃப்ரெண்ட்ஸ்னு புரியுறது. நாலு பேரும் ஒண்ணா இருந்தா பலம்னு புரியுறது. கரெக்ட். இதே மாதிரியே பன் ஆஃப் பிரிக்ஸ்னு எங்களுக்கு ஒரு பாடம் இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரு கட்டை குச்சிய அப்படியே உடைக்க முடியாது, ஆனா அதுவே தனித்தனியா ஒரு ஒரு குச்சியா எடுத்து உடைச்சா சுலபமா உடைச்சிடலான்னு இருக்கு. ஒற்றுமையே உயர்வுன்னு இதுல கருத்து இருக்கு. குட் கேர்ள். ஏடா கிருபா, குழந்தைங்களுக்கு ஏதாவது பக்தி கதை சொல்லி கொடுறா, ஹரி கதை சொல்லி கொடுறானா, நரி கதை சொல்லி கொடுக்கறான? மாமா, கோதண்ட சித்தப்பாவுக்கு இந்த கதை பிடிக்கல, ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் இந்த ஆத்துல நரி. டேய் தப்பு, இத பாருங்க, பெரியவங்கள அப்படி சொல்லக்கூடாது. என்ன? சரி சரி போங்க, உங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணுங்க, போங்க. அப்புறம் நான் சொன்ன கதையோட கருத்தை மறந்துடக்கூடாது. ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும். என்ன? சரி போங்க. சரியா சொன்னிருப்பா, யூஆர் கரெக்ட். அந்த காலத்து குட்டி கதைக்குள்ள எவ்வளவு கருத்து சொல்லியிருக்கு. அதாண்டா பஞ்சதந்திர கதைகள். சுந்தரேசா, இந்த கதையோட கருத்து உனக்கு முக்கியம். உன் சகோதரிகள் பிரிஞ்சா அவளை கடிச்சுதீங்க, குறுக்க என் மாதிரி சிங்கமோ உங்க அத்திமீர் மாதிரி நரியும் கண்டிப்பா நுழைவா. உன்னை ஏன்டா சேர்த்துக்கிற கிருபா? சுந்தரேசா, என் உள் மனசுல என்ன இருக்கணும், எப்ப எப்படி மாறுவனோ நோக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீ மாற மாட்ட. எங்க அப்பாவை பொறுத்தவரை நீ வேற, நான் வேற இல்ல. என்ன, நீ எங்க குடும்பத்துல பிறக்கலங்கிற ஒண்ண தவிர we are one. நானும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவன்தா. என் உடம்புல ஓடுறதும் உங்க ரத்தம் தான். என்ன சொல்ற? உன்னோட சேர்த்து எனக்கு ஏழு குழந்தைங்கன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காரு. என் உடம்புல ஓடுற ரத்தமும் இங்க போடுற சாப்பாடால தானே. எந்த ஜென்மத்து பந்தமோ இந்த ஜென்மத்துல சேர்ந்திருக்கும். நானும் மூத்த பையனா, நீயும் என் கூட பிறந்திருந்தா கௌரி அத்தைய வீட்டை விட்டு போகாம அவளால இந்த குடும்பத்துக்கும் இவளால அத்தைக்கும் கஷ்டமும் அவமானமும் இல்லாம நல்ல வாழ்வு கிடைக்க செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு மார்கழி மாசம் பிறக்குது. அம்மா, மார்கழி மாசத்துக்கு அப்படி என்னமா விசேஷம்? மாசத்திலேயே மங்களகரமான மாசம் தை தானே? தை மாசம் யாரோட மக? மார்கழி தாய், தை மக. உன்னையும் என்னையும் மாதிரி
மார்கழி தேவர்களுக்கும் தெய்வத்துக்கும் பகல் பொழுது, அவங்க விழிச்சிட்டு இருக்கிற நேரம். அதனாலதான் அந்த மாசம் பூரா தெய்வ வழிபாடு சம்பந்தமான நிகழ்ச்சிகளை செய்யணும். அப்போ எதுக்கு சாணி தெளிக்கிறாங்க? உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவன் இருக்கு. அதுல புழுவுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் ரொம்ப ரொம்ப நுண்ணியமானது. அதுக்கும் மரியாதை கொடுக்கணும் தான். எதுக்காக அரிசி மாவுல கோலம் போடணும்? எறும்புகளுக்கு உணவா அரிசி மாவுலையும், பறவைகள் கொத்தி திங்க கோலமாவிலையும் கோலம் போடுறோம். புள்ளி வச்சுதான் கோலம் போடணுமா? புள்ளி இல்லாம கோலமே கிடையாது. அவனின்றி ஓரணுவும் அசையாதுங்கிற தத்துவத்தை விளக்கதான் புள்ளி வச்சு கோலம் போடுறோம். புள்ளி வச்சுதான் கோலம் போட முடியுமா? புள்ளி இல்லாம கோலமே இல்லம்மா. அவனின்றி ஓரணுவும் அசையாதுங்கிற தத்துவத்தோட விளக்கம்தான் அது. இந்த மார்கழி மாசத்துல நம்ம பக்தியை பிரதிபலிக்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? எழுந்திருக்கும் போது ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கணும். வெளியில போகும்போது கேசவான்னு சொல்லணும். அப்போ தேவாரம் திருப்பாவை ஏன் சொல்றாங்க? தேவாரம் தேவர்களுக்கும் தெய்வத்துக்கும் கட்டுற மாலை. திருப்பாவை ஒரு வேள்வி, அதுவும் ஒரு மாலை தான். அதுல ஆண்டாள் கட்டினது ரெண்டு மாலை, ஒன்னு பாமாலை இன்னொன்னு பூமாலை. பரமனை பாடி கட்டினாள், அவனுக்கு சூட கட்டினாள். மொத்தம் அதுல 30 பாட்டுமா. முதல் 10 அந்த ரங்கனின் திருநாமம் சொல்றதுக்கு, 2 மிக உயர்ந்த அந்த சிவனின் திருவடி சேர்றதுக்கு, 3 அந்தரங்கத்துல அந்த ரங்கனின் திருவடியில ஆத்ம சமர்ப்பணம் ஆகிறதுக்கு. இதெல்லாம் எங்கம்மா தெரிஞ்சுக்கிட்ட? சுவாமிநாத தீட்சிதரோட ஆன்மீக அரங்கத்துல இருந்தேன். அவர் கதை சொல்லும் போது இந்த மாதிரி ஏராளமா சொல்லுவார். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அது எங்க நடந்தாலும் நான் போய் கேட்பேன். சரி அத்திம்பேர், அது எப்படி அத்திம்பேர் மத்தவெல்லாம் 4-5 கிக்ல ஸ்டார்ட் பண்றா, நீங்க மட்டும் ஒரே கிக்ல ஸ்டார்ட் பண்றேன்? அப்படி கேள்றா கிருபா, கிக்கர்ல காலை வைக்கிறச்ச மனைவிய மானசீகமா நினைச்சுக்கணும். அவளை உதைக்கிறதா நினைச்சு உதைக்கணும். உடம்புல புது தெம்பே வந்துடும், ஒரே உதையில ஸ்டார்ட் ஆயிடும். அதிம்பே, இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் எத்தனை ஒத்துமை பார்த்தீங்களா? ஏன் அவ இது மாதிரி சொன்னாளா? அருவாமணில ரொம்ப நாசுக்கா நாத்தங்கையோட தோலை மட்டும் உடிச்செடுத்தாங்க. நான் எப்படின்னு கேட்டேன், அதுக்கு அவங்க நான் அருவாமனையில எந்த காயை நறுக்குனாலும் அவரைதான் நினைச்சு நறுக்குவேன்னு சொன்னாங்க. என்ன மச்சினா, மனசுல ரொம்ப குழம்பு போயிருக்க போல இருக்க. அது ஒண்ணும் இல்ல அத்திம்பே, புக்ல அச்சுப்பழ அதான் என்ன அச்சடிச்சிருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேண்டாம், டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். பேசாம புத்தகத்தெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு என் கூட ஃபைனான்ஸ் கம்பெனி வா. உன்னை 6 துபாய்க்கு அனுப்புறேன். அங்கே போய் ஒரு 6 வேலை செஞ்சுட்டு ஒட்டகத்தோட முதுகலை பெட்டகத்தோட ஊருக்கு திரும்பி வா. இந்த புத்தகத்தை உருப்போடுற வேலையை விட்டுட்டு என் கூட வந்து உருப்புற வழியை பாரு. அப்பட்ட கேட்டு சொல்கிறேன். இது தேடுற கேஸ் இல்லை, கிளம்ப வேண்டியதுதான். சுந்தரேசா, எப்பவுமே பெண்கள் தான் வேற யாரையோ காதலிக்கிறதா தன்னை காதலிக்கிறவங்க கிட்ட சொல்றதே அவனை சீண்டி விட்டு அவன் ஆர்வத்தை தூண்டி விடத்தான். அவன் தனக்காகவே இயங்கணும்னு ஒரு பொசசிவான ஆசைதான். ஒரு காலகட்டத்துல அவ வேற யாரையும் லவ் பண்ணலன்னு தெரிய வரப்ப அவ கவனத்தை நம்ம பக்கம் திசை திருப்பணும். காதலுங்கிற தப்பா இல்ல காதலுங்கிற வார்த்தையே தப்பா? இது காதல தந்த அந்த கடவுள் செஞ்ச தப்பு. நம்ம காதலிக்கிற பொண்ணுக்கு நம்ம காதலால அவ ஏங்குற ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்குதுன்னா அதுதான் காதலுக்கு கொடுக்குற ஸ்டேட்டஸ். விதைய தூவியாச்சு, காதலுங்கிற விஷச்செடி வளரட்டும். அந்த விஷச்செடி இந்த குடும்பத்தையே நல்லா யோசி.
என்ன இந்த பணம்ல நமக்கு தானே? இது பல பேரு இந்த சீட்டு கட்டின பணம்டி, இத பேங்க்ல போட்டு வர்ற வட்டி தான் நமக்கு. என்ன இது வரைக்கும் கூட பிறந்தவங்க முன்னாடி வெறும்னே நின்னது போதும். இனிமே நான் நகனட்டோடவும் நீங்க வண்டி வாங்குறதோடவும் இருக்கணும். அதவ பார்த்து துடிக்கணும். அதானே என்னோட ஆசை. அதான் கோக்கி ஏன் என்னமோ, நீ மட்டும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்றத கேளு. ஆறே மாசத்துல உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன் பாரு. இவர் வசதி ஆயிட்டாருன்னு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கோக்கி யோசிக்கிற? என்ன நீக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரையில, நீங்க பணக்கார ஆயிட்டேல்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேலே. அது எப்படி நீ இருக்கிறச்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்? குழந்தை இல்லைன்னு நீங்க மலடின்னு சொல்லிட மாட்டேலே. அசடு அசடு, தேவையில்லாம நீ ஏன் எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறியா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், கவலையே படாதே. இந்த கோதண்டம் என்னைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா நீ கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கியே. நான் எதுக்கு கவலைப்படணும்? ஆமா, நீ ஏன் கவலைப்படுற? நான் உனக்காக கவலைப்படுறேன். நான் உன கவலைப்பட சொல்லலையே. என் மனசு கேட்கலையே? என் மனசு உன்னையே சுத்தி சுத்தி வருது. எதுக்கு? எதுக்குன்னு ஒரு வரியில கேட்டுட்டா? ஆனா எனக்கு ஒரு வரியில சொல்றது எப்படின்னு தெரியல. சரி, வேணும்னா உங்க அப்பா மாதிரி ஒரு கதா காலட்சேபமா சொல்லிடு. கரெக்ட். மதுரையில் இருக்கிறது யாரு? அப்போ உன் கூட இருக்கிறது நான் தானே? அவ பேரு மீனாட்சி சுந்தரேசன் தானே? சுந்தரேசன் சன்னதி தனியா இருக்கு, இந்த மீனாட்சி மனசு வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு. சுந்தரேசா, அன்னைக்கு நான் பஸ் ஸ்டாப்ல உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் பின்னாடி சுத்தாதன்னு சொன்ன? நான் உன்னைய சுத்தி சுத்தி வந்தது காரணம் நீ தவற விட்ட மாத்திரதான். உனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு உன்கிட்ட வந்தேன். நீயும் யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்னல்ல. சரியான மக்கா இருக்கியே. நீ கேட்டத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா? எங்க அப்பாவை பத்தின டாபிக்னு நினைச்சேன். இப்ப நான் தான் உனக்காக கவலைப்படுறேன், அனுதாபப்படுறேன். நீ ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன். கேன்சர் வியாதி எனக்கு இல்லை, எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு. Thank you.
Thank you.